Hello students, welcome to Hiba Max 11th Standard Max Chapter 2 Basic Algebra. Example 2.20 in the video la solve pannala. Find the roots of the polynomial equation x minus 1 whole cube, x plus 1 whole square, x plus 5 is equal to 0 and state their multiplicity. Appdin kekranga multiplicity na enna appdina nam kedaikra roots ethana vaati repeat aagudhu appdin artham seringla. So idha question solve pannumbodhu innum nalla understand aagum. Solution la first f of x is equal to x minus 1 whole cube, x plus 1 whole square, x plus 5 appdin ezhudhikalam seringla equal to 0. இப்போ இதோட ரூட்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், தனித்தனியாக ஃபேக்டர்ஸ் எடுத்துப்போம், ஈக்குவல் டு ஜீரோ பண்ணுவோமா, அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த ஆன்சர் எப்படி இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன், எக்ஸ் மைனஸ் ஒன் மூணு வாட்டி வரும் க்யூப் இருக்கனால ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். சேம் இங்கே அதே தான், அடுத்தது ஒன் வந்து த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. அப்போ இதோட மல்டிப்ளிசிட்டி என்ன, 3 அப்படின்னு எழுதணும். ஓகேவா. இப்போ அடுத்தது வந்து x ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதோட வேல்யூ எப்படி இருக்குன்னா x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கமா மைனஸ் ஒன். சேம் நான் இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஏன்னா ஸ்கொயர் இருக்குது விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ, தே ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். மறுபடியும் இது ஈக்குவல் டு ஜீரோ பண்ணும்போது மைனஸ் ஒன் கிடைக்கும். ஸோ ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆகுறனால இதோட மல்டிப்ளிசிட்டி 2 அப்படின்னு எழுதிட்டா போதும். இப்போ லாஸ்ட் ஃபேக்டர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ். இதுக்கப்புறம் இதுக்கு ரிப்பிட்டேஷன் இல்லை, ஒரு வாட்டி தான் வருது. தேர் ஃபோர் மல்டிப்ளிசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஒன். எல்லோருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.